இந்தியாவின் கிழக்கு கொள்கையின் முக்கிய தூணாக வியட்நாம் திகழ்கிறது என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வியட்நாம் பிரதமர் நுகியன் ஸ்வாங் உடன் காணொலி காட்சி வாயிலாக அவர் உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், வியட்நாம் உடனான நட்புறவு சீராக வளர்ச்சியடைந்து வருவதாகவும் புதிய கட்டத்தை நோக்கி செல்வதாகவும் கூறினார். அடுத்த வருடம் ஐநா பாதுகாப்பு குழுவில் இரு நாடுகளும் இடம்பெறுவது குறித்தும் அவர் குறிப்பிட்டார். இரு நாடுகளும் இணைந்து கூட்டு தொலைநோக்கு திட்டத்தை அடுத்த 2 ஆண்டுகளுக்குள் நிறைவேற்றும் என்று பிரதமர் மோடி கூறினார். வியட்நாம் பாரத் கி ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி கா மகத்வபூர்ண ஸ்தம்ப ஹை ஔர் ஹமாரே இண்டோ பசிபிக் விஜன் கா ஏக் மகத்வபூர்ண சஹயோகி ஹை. हमारी कॉम्प्रिहेंसिव स्ट्रेटेजिक पार्टनरशिप का दायरा आज बहुत विस्तृत है. हमारे बीच आपसी संपर्क भी तेजी से बढ़ रहे हैं और नए क्षेत्रों में फैल रहे हैं. हम वियतनाम के साथ अपने संबंधों को एक लॉन्ग टर्म और स्ट्रेटेजिक व्यू से देखते हैं. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின் அஞ்சலிலும் தெரிவிக்கலாம்.